விழுப்புரம் மாவட்டத்தில் குழந்தையின் இரண்டாவது பிறந்த நாளை மனைவி தனது தாய் வீட்டில் கொண்டாடியதால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை அடித்து கொலை செய்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. காதலித்து திருமணம் செய்த மனைவியை அற்ப காரணத்திற்காக அடித்து கொலை செய்துள்ளார் கணவன் சுரேஷ். தனது இரண்டாவது பிறந்த நாளில் குழந்தை தாயை இழந்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் சென்று எடுத்த யதாநெவிலி கிராமத்தை சேர்ந்தவர்கள் 33 வயதான சுரேஷ், 26 வயதான நந்தினி தம்பதி. 3 குழந்தைகளுடன் சென்னையில் வசித்து வந்தவர்கள் கொரோனா ஊரடங்கால் சொந்த ஊருக்கு திரும்பி வாழ்ந்து வந்தனர். சனிக்கிழமை அன்று இந்த தம்பதியின் 3வது குழந்தை கிரிதிஷாவின் 2வது பிறந்த நாள் வந்துள்ளது. அதற்காக சுரேஷ் கேக் வாங்கி வந்து தனது வீட்டில் வைத்துவிட்டு வெளியில் சென்று விட்டார். வெகு நேரமாகியும் சுரேஷ் திரும்ப வராததால் நந்தினி அந்த கேக்குடன் அருகில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு மாமியார் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். சிறிது நேரம் கழித்து விடு திரும்பிய சுரேஷ் குழந்தையின் பிறந்த நாள் கேக் வெட்டப்பட்டதை அறிந்து ஆத்திரமடைந்து, நான் இல்லாமல் ஏன் கேக் வெட்டினாய் என கேட்டு மனைவியுடன் சண்டை போட்டுள்ளார். சண்டையின் உச்சத்தில் நந்தினியை ஓங்கி அடித்துள்ளார். அடித்த அடியில் நந்தினி கீழே விழுந்து மயங்கி விட்டார். தகவல் அறிந்த உறவினர்கள் நந்தினியை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நந்தினி இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். அதையடுத்து நந்தினியின் தாய் ராதா செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சுரேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். குழந்தையின் பிறந்த நாளை தாய் வீட்டில் கொண்டாடிய மனைவியை கணவர் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.